எலக்ட்ரிக் பைக் ஸ்டண்ட். ஜிக்னேஷோட அப்பா கிராமத்துல ஒரு எலக்ட்ரீஷியனா இருந்தாரு. அப்புறம் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல நல்ல பொருட்களை செய்வாரு. அவர் எந்த விதமான ஒரு பேட்டரியையும் ரிப்பேர் பண்ணுவாரு. ஜிக்னேஷும் படிப்புல ரொம்ப புத்திசாலியா இருந்தான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு உதவியா இருப்பான். அப்புறம் அவனும் பேட்டரிய வெவ்வேறு விதத்துல பயன்படுத்தினான். சின்ன வயசுல அவனோட பொம்மைகள் எல்லாத்துக்கும் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுவான். அதனால அந்த பொம்மைகளும் ஓடும். அவனோட நண்பர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடேங்கப்பா ஜிக்னேஷ், இத நீதான் செஞ்சியா? ஆமா ஆமா, நான் தான் செஞ்சேன். எப்படி இருக்கு? ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா. நாட்கள் போக போக ஜிக்னேஷும் பெரியவன் ஆயிட்டான். அப்புறம் அவனோட அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அவரால் இப்ப வேலை செய்ய முடியறதில்ல. ஜிக்னேஷ் அவரை வீட்டுல இருந்து ஓய்வெடுக்க சொல்லிட்டான். அப்புறம் அவனே தன்னோட கடை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டான். அப்பா, நீங்கள் நிறைய உழைச்சிட்டீங்கப்பா, நான் நம்மளோட தொழிலை பார்த்துக்கிறேன். நீங்கள் இனிமே ஓய்விடுங்க, அந்த கடவுளை மட்டும் நினச்சிக்கோங்க. சரிடாப்பா கண்ணா, நான் உன் விருப்பப்படியே செய்கிறேன். கடையில் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வேலையை தவிர ஜிக்னேஷுக்கு சின்ன வயசில் புது புது பொருட்களை கண்டுபிடிக்கிற ஆர்வம் அவனை விட்டு போகலை. அவன் இப்போவும் புது புது பொருட்களை கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் அவன் பேட்டரியில் ஓடுற சைக்கிளில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நகரத்துலேருந்து அவனோட ஃப்ரெண்டு விஜய் அவனை பார்க்க வந்தான். என்னப்பா ஜிக்னேஷ், எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட விஜயா, வா 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 வா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்க. என்ன திடீர்னு வந்திருக்க? வேற என்னப்பா கிராமம் ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி, இந்த சைக்கிளை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேட்டரியில் ஓடுற சைக்கிளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது சோலார் பவர் மூலமா சார்ஜ் ஆயிடும். அடேங்க அப்பா ஜிக்னேஷ், இன்னும் இந்த ஆர்வம் உன்னை விட்டு போகலையா? நீ செஞ்சு முடிச்சிருவேன் என்ற நம்பிக்கை உன் மேல எனக்கு இருக்கு. சரி வாயேன், நதிக்கரை வரைக்கும் போய் சுத்திட்டு வரலாம். ஆ வாப்பா, எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும். ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து நதிக்கரை கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் விஜய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜிக்னேஷ் தன்னோட பேட்டரி சைக்கிளை செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்லயே ஜிக்னேஷ் தன்னோட பேட்டரி சைக்கிளை ரெடி பண்ணிட்டான். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நேரா விஜய பார்க்க போனான். ஏப்பா விஜய், விஜய் வெளியில வாயே. அட என்னப்பா விஷயம்? விஜய் இங்க பாரு, நான் பேட்டரி சைக்கிளை ரெடி பண்ணிட்டேன். விஜய் தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்தான். அதை பார்த்துட்டு அதிர்ந்து போனான். கிராமத்து மத்தியில கிராமத்து ஜனங்க நிறைய பேர் கூடி இருந்தாங்க. அங்கு ஜிக்னேஷ் தன்னோட சைக்கிள்ல ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பேட்டரி சைக்கிளை ரெடி பண்ணிட்டான். அதுல சோலார் பேனலை போட்டிருந்தான். அதனால கரண்ட் மூலமா சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது சூரிய ஒளியால சார்ஜ் ஆகும், அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜிக்னேஷோட பேட்டரி சைக்கிளை பார்த்ததும் விஜய்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. விஜய் ஜிக்னேஷ் கிட்ட சொன்னா, இங்க பாருப்பா ஜிக்னேஷ், நீ ஒரு வேலை பண்ணு. சிட்டில மோட்டருக்கான ஒரு பெரிய கண்காட்சி நடக்குது, நீ அதுல கலந்துகிட்டு உன்னோட ஸ்டண்ட்ட காட்டு. அத பார்த்துட்டு பெரிய கம்பெனி யாராவது உனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்ல. ஜிக்னேஷ்க்கு விஜயோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிக்னேஷ் தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு விஜய் கூட சிட்டிக்கு போனான். அப்புறம் அந்த கண்காட்சியில அவனோட சைக்கிளை வச்சு நிறைய ஸ்டண்ட் பண்ணான். மோட்டர் கண்காட்சியில ஜிக்னேஷோட ஸ்டண்ட்ட பார்த்து சைக்கிள் தயாரிக்கிற ஒரு சைக்கிள் கம்பெனியோட ப்ரொடியூசர் அவங்க கிட்ட வந்தாரு. தம்பி, இந்த சைக்கிளை நீ தான் தயாரிச்சேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், இதை நானே தயாரிச்சேன். தம்பி, உங்களோட ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட கம்பெனி உன்னோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ விருப்பப்பட்டா ஸ்பான்சர் பண்ணலான்னு நினைக்கிறோம். இப்ப அவனுக்கு நிறைய சைக்கிள் பண்றதுக்கான ஆர்டர் கிடைச்சது. இப்ப ஜிக்னேஷோட பேட்டரியால ஓடுற ஸ்டண்ட் சைக்கிள் உடனுக்குடனே விற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஐஸ்கிரீம் தொழில். இது சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். கமலா விமலான்னு ரெண்டு தோழிகள் இருந்தாங்க. விமலாவோட புருஷன் ஒரு பெரிய வியாபாரி. அப்புறம் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. ஆனால் கமலாவோட புருஷனும் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதனால் கமலா கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன்னோட மகன் வினோத்தை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. விமலாவுக்கு ஒரே ஒரு பையன் ராகுல். அவன் ரொம்பவே திமிர் பிடிச்சவன். ஒரு நாள் ராகுல் வினோத்தை பாக்கிறதுக்கு வந்தானா. என்னடா வினோத்? ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு நகரத்துக்கு போறேன். என்னோட அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ இங்கே இருந்து வேர்க்கடலை சாப்பிடு. ராகுல் சொன்னதை கேட்டதும் வினோத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவனுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா அவன் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கையில குடும்பத்தை நடத்துறதுக்கே போதுமான பணம் இல்லை. வினோத் தன்னோட வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா நீங்க என்ன நாளைக்கே
நகரத்துக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இங்க பாருப்பா கண்ணா, உனக்கே நல்லா தெரியும்ல நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாதுன்னு. அடுத்த மாசம் நான் ஏதாவது ஒன்று செஞ்சு உன்னை நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எப்ப பார்த்தாலும் இதுதாம்மா சொல்றீங்க, எனக்கு உங்க மேல கோபமா வருது. நீங்க எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு வினோத் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா கமலாவுக்கு தன்னோட பையன் அப்படி பேசினதை கேட்டுட்டு ரொம்ப கவலையா இருந்தது. அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்ட. கடவுள் கிட்ட அவ வேண்ட ஆரம்பிச்ச. அப்பதான் திடீர்னு ஒரு விருட்சதேவன் அவ முன்னாடி தோன்றினாரு. கமலா அந்த விருட்சதேவனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மகளே, நீ பயப்படாத, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட வேதனைய என்னால புரிஞ்சிக்க முடியுது மகளே. இந்த இது மாய விதைகள், இதனை உன்னோட வீட்டுக்கு முன்னாடியே விதைச்சி வை. மறுநாளே உனக்கு அங்கே ஒரு மாய ஐஸ்கிரீம் மரம் முளைக்கும். அதுக்கப்புறம் நீ வினோத் எவ்வளோ ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் அவனுக்கு உன்னால கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி கடவுளே. அந்த விருட்சதேவன் சொன்ன மாதிரி கமலா தன்னோட வீட்டுக்கு முன்னாடி அந்த விதைய விதைச்சி வச்சா. மறுநாள் காலையில வினோத் எழுந்து போய் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான். அப்ப அவன் அந்த மாய ஐஸ்கிரீம் மரத்தை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சான். அந்த மரத்துல விதவிதமான ஐஸ்கிரீம்கள் இருந்தது. வினோத் சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டான். அம்மா இங்க பாருங்க, இங்க ஒரு ஐஸ்கிரீம் மரம் இருக்கு, சீக்கிரமா வெளியே வாங்க. கமலா வீட்டை விட்டு வெளியே வந்தாளா, அந்த மாய ஐஸ்கிரீம் மரத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. குழந்தைங்கள்லாம் சந்தோஷத்துல தங்களையே மறந்துட்டாங்க. அப்புறம் விதவிதமான ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு விருட்சதேவன் மறுபடியும் கமலா முன்னாடி தோன்றினாரு. கமலா, உன்னோட நல்ல மனசை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உன்னோட மகனுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்க. அதனால இந்த ஒரு ஐஸ்கிரீம் தள்ளு வண்டி கடை, இது ஒரு மாய வண்டி கடை. இதுல இருந்து உனக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ அது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நீ உன்னோட வியாபாரத்தை பண்ணு. அன்னிலிருந்து கமலா வீடுகளில் வேலை செய்யறதை விட்டுட்டு ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் தன்னோட மகன் கூட நிம்மதியா வாழ ஆரம்பிச்ச. ஏழையின் மரபஸ். கோட்டிப்பூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் ரொம்பவே ஏழைங்க. அப்புறம் அந்த கிராமத்து பசங்க பணக்கார கிராமத்து பசங்க ஸ்கூல்ல போய் படிக்க போவாங்க. பணக்கார பசங்க ஏழை பசங்களை ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை அந்த இலாக்காவை சேர்ந்த புதிய அமைச்சர் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களை பார்க்க வந்தாரு. பார்த்து என்ன சொன்னாருன்னா, கிராமத்து ஜனங்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க சந்தோஷத்துக்காக நிறைய செஞ்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலையும் நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அமைச்சர் பேசுனதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அமைச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. கிராமத்து ஜனங்களே, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் ஒரு ஆள் சொன்னாரு, ஆமா ஆமா அமைச்சர் ஐயா, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அமைச்சர் வாழ்க, அமைச்சர் வாழ்க. ஆனா அந்த அமைச்சரோட காரு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனப்ப கிராமத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பசங்க திடீர்னு அமைச்சரோட காருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அதை பார்த்துட்டு அமைச்சர் கார்ல இருந்து இறங்கி வந்தாரு. அவர் கிட்ட வந்த உடனே பசங்க அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மினிஸ்டர் சார், எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஸ்கூல் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்புறம் எங்ககிட்ட படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கூட கிடையாது. ஆமாங்க மினிஸ்டர் சார், எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு உடனே ஒரு பஸ் வேணும். பசங்க பேசினதை கேட்டதும் அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, ஓஹோ, ஏ அன்பு குழந்தைங்களே, உங்களுக்கு புக்ஸ் வேணுமா, பஸ் வேணுமா, அது எல்லாத்துக்கும் ஏற்பாடு நான் பண்றேன். எவ்வளவு தேவையோ அவ்வளவும் பண்றேன். ஆனா குழந்தைங்களா ஸ்கூல் வண்டி வேணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி நீங்க அவசரப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வேணும்னா பொம்மை பஸ் வாங்கி தரேன். அட செக்ரட்டரி, இந்த பசங்களுக்கு பொம்மை பஸ்ஸை கொடுங்க. அப்படி சொல்லிட்டு அமைச்சர் அந்த இடத்த விட்டு போனாரு. அப்புறம் மறுநாள் அமைச்சரோட செக்ரட்டரி கிராமத்து பசங்களுக்கு மரபொம்மை பஸ்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. பசங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மறுநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு மேஜிக்காரர் வந்தாரு. பசங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் அவங்க கிட்ட போய் சொன்னாரு, என்னோட அன்பு குழந்தைங்களே, நல்ல பசங்களா எல்லாரும் என்கிட்ட வாங்க வாங்க வாங்க. எதுக்காக சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் மேஜிக் காட்டுறேன், விளையாட்டு காட்டுறேன்.
கிராமத்து பசங்க அந்த மேஜிக்காரர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்பதான் அந்த மேஜிக்காரர் தன்னோட தடியை சுத்தினாரு. அங்க எத்தனை மரபம்ம பஸ்கள் இருந்துச்சோ அதெல்லாமே பெரிய ஸ்கூல் பஸ்களா மாறிச்சு. அதை பார்த்துட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அந்த பஸ்கள்ல உட்காந்து பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் அமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு. அப்புறம் கிராமத்து பசங்க கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, குழந்தைங்களா என் பேச்ச கேளுங்க, உங்ககிட்ட இருக்கிற பஸ் எல்லாத்தையும் என் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்படி குடுக்கலன்னா உங்க பேரை நான் ஸ்கூல்ல இருந்து நீக்கிடுவேன், புரியுதா? அமைச்சரும் அவரோட ஆட்களும் பசங்களை மிரட்டி அந்த இடத்த விட்டு விரட்டிட்டாங்க. ஆனா அவரு அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுமே அவருக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சது. எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியே வந்து விழுந்தாங்க. கரண்ட் ஷாக் அடிச்சதால அமைச்சரும் அவரோட ஆளுங்களும் ரொம்ப பயந்து போய் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. பசங்க மறுபடியும் அந்த பஸ்ல உட்காந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த மெஜிஷியனுக்கு நன்றிய சொன்னாங்க. மினிஸ்டர் ஓடி போயிட்டாரு. அஜிக் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.